பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகுது மருத்துவராக பணியாற்றி கொண்டிருந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னிய சமுதாயத்தின் பின்தங்கிய நிலையை சிந்தித்து அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்காக வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்தார் வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் கல்வி வேலைவாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வேணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மெரினா கடற்கரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பத்தி பட்டினி போராட்டம்லாம் நடத்தி எம்ஜிஆருக்கு எதிராக கருப்புக்கோடி போராட்டம் பட்டை நாமம் போராட்டம் சாலை மறியல் ரயில் மேறியல் இப்படி தொடர்ச்சியான போராட்டங்களை இடஒதுக்கீடுக்காக நடத்தியவர் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்படி அரசியல் சார்பற்ற இயக்கமாக இருந்த வன்னியர் சங்கம் ஜூலை பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறுது ஆரம்பித்த உடனே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என் வாழ்நாளில் எந்த தேர்தலுமே நான் போட்டி போட மாட்டேன் நானோ எனது குடும்ப உறுப்பினர்களோ கட்சியில் எந்த பதவிக்கு வரமாட்டார்கள் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ என் கால் செருப்பு கூட செல்லாது இவை என் இறுதி மூச்சு வரையிலும் எனக்கு பின்னாலும் கூட அமலில் இருக்கும் அப்படின்னு உறுதிமொழிகளை தொண்டர்கள் மத்தியில் அறிவித்தார் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் ஆரம்பகால செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்பட்டவை ஆனால் காலப்போக்கில் அவரது செயல்பாடுகளில் பெரும் மாற்றம் ஏற்பட தொடங்கியது ஜாதி அரசியல் அப்புறம் தர்மபுரி மரக்காணம் பொன்பரப்பி போன்ற ஜாதி கலவரங்கள் ஒவ்வொரு தேர்தலிலேயுமே கூட்டணி மாறுவது கட்சி ஆரம்பித்து கொடுத்த செய்த சத்தியத்தை மீறி வாரிசு அரசியல் செய்து தனது மகன் அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியில இளைஞரணி தலைவராகவும் ஆக்கியதெல்லாம் கடு விமர்சனத்துக்கு ஆளானுச்சு அதே வன்னியர் கல்வி அறக்கட்டளையை தனது பெயருக்கு மாற்றியது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் டாக்டர் ராமதாஸ் மீது வைக்கப்பட்டது அதையும் மீறி பாட்டாளி மக்கள் கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை கடந்த ஆண்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சாதித்தார் அப்படின்னு தான் சொல்லணும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு ஒதுக்கீடுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி கடந்த ஆண்டு அதிமுக அரசில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத தனி இடஒதுக்கீடு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வாங்கி சாதித்து காட்டிவிட்டார் இதை அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே அழுதுகிட்டே ஒரு வீடியோல சொன்னாரு நாற்பது ஆண்டு கால போராட்டத்திற்கு இன்றைக்கு தான் நமக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற உடனே உங்களுக்கு நினைவில் வருவது எது அதை நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம்